வெல்கம் டு தியாஸ் குக்கிங் ப்ளாக். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மட்டன் சிக்கன் கிரேவிக்கு ஈக்குவலாக ஒரு வெஜிடேரியன் சைட் டிஷ் உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுதான் டபுள் பீன்ஸ் கறி. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். பேன் சூடானதும் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஆனியன்ஸ் நல்லா குக் ஆகிறதுக்கு நம்ம இப்போ சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இந்த ஆனியன்ஸை நல்லா குக் பண்ண விடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா குக் ஆகி வரும். ஸோ க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ணிடலாம். அடுத்ததாக இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண விடுங்க. நடுவில் ஸ்டிர் பண்ணுங்கள். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், கண்ணாடி போல் பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப பொன்னிறமாக ஆகிடுச்சுன்னா கிரேவி வராது. ஸோ ஆனியன்ஸில் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஆனியன்ஸை வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாட போகணும். ஸோ இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை சோட்டி பண்ண விடுங்க. ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் போல் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதையும் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ண விடலாம். ஸோ ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் 1 நிமிஷம் போல். 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பல்ப் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம டொமேட்டோவை வந்து ஜஸ்ட் நம்ம அரைச்சி அப்படியே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ரா ஸ்மெல் அதிகமாக தெரியும், அதனால் இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். ஸோ லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ்க்கு இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு சைட்ஸில் வந்திருக்கு. ஸோ எல்லாமே அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம டபுள் பீன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் டபுள் பீன்ஸ் பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த டபுள் பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இது இந்த எண்ணெயிலே நல்லா வந்து சோட்டே பண்ண விடணும். ஸோ லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணி நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இதில் இருக்க கலர் பாருங்கள் சேஞ்சாக இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போவும் பாருங்கள் டபுள் பீன்ஸோட கலர் வந்து மாறி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால சீக்கிரமாக டபுள் பீன்ஸ் வந்து குக் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம அந்த எண்ணெயிலே நம்ம சோட்டே பண்ண விடுறோம். பார்த்தீங்களா கலர் சேஞ்சாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதுலேயே தனியா, மிளகு, சோம்பு எல்லாமே அடங்கியிருக்கு. வறுத்தரைச்ச சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டபுள் பீன்ஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு 400 ml அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இப்போ இது லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. லோ ஃப்ளேம்லேருந்து இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி 1 நிமிஷம் போல் இதில் வந்து கொதிக்க விடணும். ஸோ அது வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் போல் ஆகட்டும். இப்போ நம்ம இது தேவைக்கேற்ப உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி நம்ம ஆனியன்ஸ் வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு கால் டீஸ்பூன் சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேம்லேருந்து இப்போ மீடியமுக்கு மாற்றி இப்போது இதுலேருந்து ஒரு கொதி வர வைக்கணும். ஸோ ஒரு நிமிஷம் போல் ஆகட்டும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இப்போ நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றி கரெக்டாக ஒரு 12 மினிட்ஸ் போல் இதை நல்லா வேக விடுங்க. டபுள் பீன்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு வேளை உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கருக்கு மாற்றி நல்லா இதை ஒரு ப்ரெஷர் குக் பண்ண விட்டுருங்க. 2 விசில்ஸ் கொடுத்து 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட டபுள் பீன்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. சைட்ஸ்லலாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த டபுள் பீன்ஸ் வெந்திருக்கான்னு. ஸோ பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும், நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் வெல்லம் நான் சேர்த்துக்க போகிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா நம்ம வந்து தக்காளியை அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கனால இதில் ஒரு புளிப்பாம்சம் தெரியும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் பீன்ஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான டபுள் பீன்ஸ் கறி ரெடி. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மட்டன் சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப ஈக்குவலாக இருக்கும் இந்த டபுள் பீன்ஸ் கறி. ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது எப்படி இருக்குன்னு. இந்த டபுள் பீன்ஸ் கறியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோல உங்களை எல்லாரும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.